कर्मेषु मन्त्री कर्मेषु दासी भोजेषु माता शयनेषु रम्भा मनोनुकूलः क्षमा धरित्री सद्गुणयुक्तः प्रियः धर्मपत्नी। உண்மையை சொல்லணும்னா உங்களுடைய இடைவிடாத முயற்சியும் கடுமையான உழைப்பும் தான் இதுக்கு மூலாதாரம். இது பொதுவாக அமையறதில்ல, அவங்க உள் மனசில் இயல்பாக இருந்தால் தான் இது வெளிப்படும். உங்களுக்கு திறமை இருக்கிறதே இப்போ தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால் ஒரு முக்கியமான பொறுப்பை அடிஷ்னலாக உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா இருக்காங்க. அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டியிருக்கோம். என்னன்னு சொல்லுங்கள் சார், நான் செய்கிறதுக்கிட்டே இருக்கேன். இனி உங்களோட அடுத்த இலக்கு டெரரிஸ்ட் மக்கன்லால் குரூப்பை கூண்டோட பிடிக்கணும், அழிக்கணும். மக்கன்லால் சாதாரணமானவன் இல்லை. அவன் ஒரு அந்நிய நாட்டு கைக்கூலி உளவாளின்னு எத்தனையோ குற்றச்சாட்டுகளை அவன் மேலே அடுக்கிக்கிட்டே போகலாம். அவன் ஒரு பயங்கரவாத கும்பலுக்கு தலைவன். அவனுக்கு கீழே ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் இல்லாமல் அவன் கொடுக்குற வெளிநாட்டு பணத்துக்கு அடிமையாகி ஒரு இயக்கங்கிற பேரில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அவன் கும்பல் கூண்டோட அழியணும். அதுக்கு உங்களோட டீம் இன்னிலேருந்து சார்ஜ் எடுத்தாக்கணும். ஓகே சார், நான் இந்த ஆப்ரேஷன் அண்டர்டேக் பண்ணிக்கிறேன். பட் அதுக்கு முன்னால் உங்களுடைய கைடன்ஸ் இருந்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெல் மிஸ் அரவிந்த், மக்கன்லாலோட ரைட் ஹேண்ட் சுபேதாங்கிற ஒரு யூத் லேடி தான். அவளுக்கு கீழே மோதி, சௌரன், உத்தம் சிங் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இந்த ஃபைலில் இருக்கு. தேங்க்யூ சார், நான் புறப்படலாமா? ஓகே, இது விஷயமா உங்களுக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வேணாலும் நான் சப்ளை பண்ணுறேன். பட் ஒன் திங் மைண்டட், சொல்லுங்கள் சார். அவங்க பயங்கரவாதிங்க, அவங்களோட நடவடிக்கையும் பயங்கரமாக தான் இருக்கும். தீவிரவாதிகளை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இவங்களை பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். கொஞ்சம் அசந்தாலும் மக்கள் உயிருக்கு ஆபத்து. டோன்ட் வாரி சார், இதனால் என் உயிரே போனாலும் மக்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த ஆப்ரேஷனை நான் முடிக்கிறேன். நம்ம பாஸ் அவசரமாக ஒரு கட்டளை அனுப்பிச்சிருக்காரு. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதுக்காக எங்க உயிரும் மாய்க்கும் தயாரா இருக்கும். தேங்க்ஸ்.
உங்களுக்கு அரவிந்தா தெரியுமா? யாரு? சிபி ஆபீசர் அரவிந்தா. உத்தரவு கொடுங்க, ஒரேடியா முடிச்சிடறோம். நீங்க நினைக்கிற மாதிரி அரவிந்த் முடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. He is extraordinary talented person. வேலூர் ஜெயில இருந்து தப்பிச்சு போன ரெண்டு தீவிரவாதிகளை சிபிஐ ஆபரேஷன் மூலமா தீர்த்து கட்டிட்டு இங்க வந்திருக்கா. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு முழுசா புரியல. கொஞ்சம் புரியும்படி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நல்லா கேட்டுக்கங்க. நம்ம இயக்கத்தையும் நம்ம தலைவரையும் ஒட்டுமொத்தமா கட்டுப்படுத்தி உள்ள தள்ளுறதுக்காக சிபிஐ அரவிந்த் தலைமையில் ஒரு டீம் ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப திறமையான அந்த டீம் ஃபங்க்ஷன் ஆகவும் ஆரம்பிச்சிருக்கு. அதை முறியடிக்கிறது தான் நம்மளோட வேலை. பிளானை சொல்லுங்க, முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். பஸ் யாருக்கும் தெரியாம அவங்க அடையார் சைட்ல பாம்பு ஃபிக்ஸ் பண்ணி அதை மண்டே மார்னிங் வெடிக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணும். அதுக்குள்ள அரவிந்த் நம்ம வழிக்கு வந்துட்டானா ஓகே, இல்லைனா அவனோட சேர்ந்து அங்க இருக்கிறவங்களும் அங்கேயே அழியட்டும். தட்ஸ் ஆல். பொறுமையா இருக்க முடியும் என்ன மடையார் மார்வல் பில்டிங் பாம்பு பிளாஸ்ட் பண்றதா போன் வந்து. மை காட், யாரு யார் சொன்னது? அப்துல்லாங்கிறவன். நீ அவனுக்கு பணிஞ்சு போகலன்னா உன் உயிரையே எடுத்துடுவேங்கிறான். பேசாம அந்த வேலையை தலை முழுகிடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, நான் வேலையை விடுறத பத்தி அப்புறம் பேசுவோம். முதல்ல அவனுக்கு வேற என்ன சொன்னாங்க சொல்லுங்க. வேற என்னடா சொல்லுவான்? அவன் தலைவன் மோமத்கான் ஆரம்பிச்சு வச்ச இயக்கத்துல நீ தலையிடக்கூடாது. அதுக்கு முதல் எச்சரிக்கையா, மார்வல் பில்டிங் பாம்பு பிளாஸ்ட் பண்றதா பயமுடுத்திருக்கு. போருமா? பார்வலாவது மண்ணாங்கட்டியாவது, அதுக்கப்புறம் உன் உயிரை எடுக்க போறேன்னு சொல்லியிருக்கான்டா. அம்மா, இந்த மிரட்டல் எல்லாம் என் வேலையில சகஜம். நீங்க ஏமா இந்த மாதிரி ஃபோன் கால் எல்லாம் பயப்படுறீங்க? ஐயோ ஆண்டவனே, இவன் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அம்மா, நான் புரிஞ்சுக்கிட்டுதான் பேசுறேன். என்னடா பொல்லாது புரிஞ்சுக்கிட்டேன். சாகசம் பண்றதுக்காக குடும்பத்தை அழிச்சாலும் பரவாயில்லனு புரிஞ்சுக்கிட்டியா? ஓடா. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் இனிமேல் சொல்றதுக்கு என்ன இருக்கு? வர்ற திங்கக்கிழமை நடக்க போறது இதுதான். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க அடையார் மாவல் அபார்ட்மெண்ட் அமெரிக்கன் டெலிகேட்ஸ் வர்றப்போ பிளாஸ்ட் ஆக போகுது. அப்புறம் அந்த கட்டிடம் மட்டும் இல்ல, அந்த கான்ட்ராக்டும் லாஸ் ஆகும். அப்படி நமக்கு ஏற்பட போற நஷ்டத்துல தான் நீ உன் வீரத்தை காட்டணும்னா அதுக்கு நான் அனுமதிக்கிறதா இல்ல. சீக்கிரமா நீயே ஒரு முடிவுக்கு வா. வீரத்தை காட்டுறது எங்க தொழில், அது எப்ப காட்டுறோங்கிறது முக்கியம் இல்ல. அப்பா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? அம்மா, நான் கோடையா? நடந்துருச்சுன்னா அது நம்ம பிசினஸ் மட்டும் இல்ல, குடும்பத்தையே பாதிக்கும். அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவுக்கு வருவேன் நினைக்கிறேன். அப்பா, முதல் தடவையா நம்ம வீட்டை காப்பாத்துற பொறுப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் எக்காரணத்து கொண்டு மிஸ் பண்ண மாட்டேன். எஸ் டாட், மார்வல் அபார்ட்மெண்ட்ஸ்ல பாம் வைக்கிறதுக்கு முன்னால நான் அவங்களை கண்டுபிடிச்சிருவேன். டோன் வரி டாட். ஆ, அது மட்டும் இல்ல, நீங்க தைரியமா இருங்க. உங்க அமெரிக்கன் கான்ட்ராக்ட் உங்க கையை விட்டு போகாத அளவுக்கு நான் பார்த்துப்பேன். அதுக்கு நான் கேரண்டி.
சரிப்பா, போய் இஷ்டம். ஆனா நீ இப்ப கொடுத்த வாக்குறுதியை மறக்காம நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே? ஷூர் டாட். Over out. In the floor check பண்ணி. செக் பண்ணிட்டு சார். சரி மேல போங்க. ஓகே சார். நட்ராஜ், நம்ம அண்ணா நகர் ப்ராஜெக்ட் ஃபைல் வச்சிருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். அதை ரெடியா வச்சுங்க, நான் கேட்கும் போது கொடுங்க. ஓகே சார். ஹலோ சுந்தர், நான் அப்பா பேசுறேன்டா. எல்லாம் ரெடியா இருக்கு டாட். அமெரிக்கன் டெலிகேட்ஸ் வந்துட்டாங்களா? 10:30 நாங்க சைட்டுக்கு வந்துருவோம். ஆமா, நாங்க வரத்துக்குள்ள வர்க்கர்ஸ்க்கு எல்லாம் சொல்லி அலர்ட் பண்ணி வை. ஓகேயா? ஓகே டாட். யாரும் வந்து சொல்லி சைட் மறுபடியும் நல்லா இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லி ரெடி பண்ணி வெச்சுங்க. சரி டாட். ஓகே பா, நாங்க வந்துட்டு இருக்கோம். We will meet at the site. ஓகே. ஓகே டாட். நட்ராஜ் சொல்லுங்க. அமெரிக்கன் ப்ராஜெக்ட் பத்தின டைம் ஸ்கேல் ஃபைல கொண்டு வந்து வெச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இது வந்துடுறேன். ஓகே சார். Come on, D2. Motor kit எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? Over out. அரவிந்த், மறுபடியும் மேலே செக் பண்ணுங்க. போங்க. அமெரிக்கன் டெலிகேட்ஸ்னு ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. எல்லா இடமும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டியா? ஒரு தடவை பக்காவை பார்த்துக்க சொல்லி அப்பா ஃபோன் பண்ணாங்க. ஒன் செகண்ட், கம் இன். ஓவர் அவுட். தப்பார், எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டேன். பாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை அந்த மிரட்டுறதுக்காக அவங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்களா? நானோ, எனக்கு அப்படி தோணலை. ஒன்று வளைக்கிறதுக்காக எங்களை எதுவும் பண்ண தயாராக இருக்க மாதிரி தான் தோணுது. இருக்கலாம், ஆனால் எங்களுடைய ஃபோர்ஸை பார்த்து பயந்து பில்டிங்குள்ளே வரலன்னு நான் நினைக்கிறேன். லுக், இப்போ அதை நினச்சி பெருமைப்படாத. டெலிகேட்ஸ் இங்கே வந்து போகிற வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு. அரவிந்த், பி கேர்ஃபுல். டோன்ட் வரி, என் கமாண்டிங் ஃபோர்ஸ் சாதாரணமானவங்க இல்லை. சரி அரவிந்த், எது எப்படியோ எனக்கு தெரியாது. அவங்க வந்து போகிற வரைக்கும் எந்த அசம்பாவிதமோ இல்லை உங்கள் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து எந்த அசௌகரியமோ நடக்கக்கூடாது. மேபி அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அது நமக்கு தான் நஷ்டம். மைண்ட் இட். உன் வேலை என்னவோ அது மட்டும் தெளிவாக பாரு, இதை நான் பார்த்துக்கிறேன். என்ன, நான் சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டேன்றா? சம்குள்ளலாம் செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். ஹலோ அரவிந்த். என்ன அரவிந்த், நான் கிளம்பிட்டோம், தைரியமாக வரலாம்ல? என்ன டாட் இப்படி கேட்குறீங்க? எவ்ரி திங் இஸ் ஓகே, எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டேன், பயப்படாமல் வாங்க. என்னமோப்பா, எல்லாம் ஒன்று நம்பித்தான் இருக்கேன். காலையிலேருந்து ஒரே டென்ஷனாக இருக்கு. அவங்கள பத்திரமா திருப்பி அனுப்புறதுலேருந்து கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் எல்லாம் இப்போ உங்க கையில் தான் இருக்கு. யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட் டாட். எல்லாம் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் யாருக்கும் தெரியாமல் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பவுமட்டரை பற்றி நீங்கள் 1% கூட கவலையே பட வேணாம். ஓகேப்பா, நாங்கள் வந்துட்டுருக்கோம். வி வில் மீட் அட் த சைட். ஓகே டாட். ஓகே. T4 குரூப் வந்துட்டாங்களா? மேலே இருக்காங்க சார். ஓகே. ஹலோ. நான் தான். சொல்லுங்க ஜி. என்னாச்சு, நம்ம போட்ட பிளான் பிரகாரம் கரெக்டாக பாம் பிளாஸ்ட் ஆகிடுமா? எக்ஸாக்ட்லி 11:00 பில்டிங்கே பிளாஸ்ட் ஆயிடும். சௌரன் எல்லா விஷயத்தையும் பக்காவா முடிச்சிருந்தா சொன்னா. எதுக்கு அவன ஃபாலோ பண்ணிட்டு விவேகமா பேசுறவன் கடைசில விஷயத்தை போட்ட விட்டு போறான். ஓகே ஜி.
அமெரிக்கன் டெலிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. பி கேர்ஃபுல். ஓவர். ஹலோ அரவிந்த், அதிகமா செக்யூரிட்டிஸ் போட்டு செக் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. டெலிகேட்ஸ்க்கு நீ செக் பண்றதெல்லாம் ஒன்னும் தெரியக்கூடாது. ஓகே சார். சிவன் பேங்க்லாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிடு சார். பி கேர்ஃபுல். ஓகே ஓகே சார். நோ சான்ஸ். லேசர் எக்யூப்மெண்டால கூட நான் பாம் வச்சிருக்கிற இடத்த அவங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. ஆர்டிஎக்ஸ் தான் பேக் பண்ணியிருக்கேன். மொத்தம் 2.5 கிலோ. வெடிச்சதும் பாதி கட்டடம் காணாமல் போயிடும். என்ன, பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, வேற வழி இல்லையே. நம்ம தர்மங்கள் ஜெயிக்கணும்னா சில நியாயமான தர்மங்கள் தோத்து தானே ஆகணும். என்ன ஆனாலும் சரி, இந்த விஷயத்தில் நம்ம தோத்தக்கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. ஓகே மூவ். கரெக்டாக 11 o'clock தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். குண்டு வெடிக்க இன்னும் 11 நிமிஷம் தான் இருக்கு. அப்புறம் அரவிந்த் அதிலேயே சமாதியான செய்தியை கேட்க போறீங்க. பாத்துங்க.